வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை தான் நம்ம இப்போது தெரிஞ்சுக்க போகிறோம். நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட ஒரு அளவு ப்ளவுஸ், இந்த அளவு ப்ளவுஸை என்கிட்ட கொண்டு வந்தாங்க. இந்த ப்ளவுஸில் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே சொல்ல தெரியல, இது சரியாக இருக்குன்னு அவங்களால சொல்ல தெரியல, சரியாக இல்லைன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல. அப்போ நான் வந்து மெஷர்மெண்ட்டை வாங்கி நான் வந்து பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நல்ல பெரிய ப்ளவுஸாக தெரியுது. ஆனால் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு நம்ம வீப்பட்டியை விட்டுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4.75 inch அளவுக்கு வந்து நடுவில் வந்து கேப் இருக்குது. நான் வந்து ரொம்ப நாளாக நினச்சிருக்கேன் இந்த மாதிரி கேப்பு வச்சு ப்ளவுஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன், ஆனால் எதுக்காக இந்த மாதிரியான ப்ளவுஸ் வந்து போடுறாங்க, அதனுடைய பர்பஸ் என்ன, உண்மையாகவே அவங்களுடைய பாடி ஷேப் அந்த மாதிரி தான் இருக்கா, பின்பகுதி அதிகமாகவும் ஃப்ரண்ட் வந்து கம்மியாகவும் இருக்குதா, எதனால் அப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்டிருக்கேன். பட் எனக்கு அதுக்குண்டான வாய்ப்பு வந்து எனக்கு இப்போ தான் கிடச்சிது. இப்போ இந்த கஸ்டமர்கிட்ட வந்து நான் இந்த ப்ளவுஸை வந்து போட்டு காமிக்க சொல்லி கேட்டேன். ஏன்னா எனக்கு ப்ளவுஸை பார்த்த உடனே சரி, அவங்க கொஞ்சம் நல்ல கூலாக என்கிட்ட பேசினாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு நீங்கள் தயக்கம் இல்லாமல் எனக்கு இந்த ப்ளவுஸ் நீங்கள் கொஞ்சம் போட்டு காட்ட முடியுமா, என்ன வித்தியாசம், எதனால் இந்த மாதிரி நடுவில் கேப் இருக்குது, நான் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எனக்கு போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன். ஏன்னா அவங்கள பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பின்பகுதி அதிகமாகவோ இல்லை முன்பகுதி மட்டும் கம்மியாகவோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு தெரியல. அவங்க எல்லோரும் மாதிரி நார்மலாக தான் அவங்க இருந்தாங்க. கப் ஷேப் வேணால் அவங்களுக்கு வந்து பாடிக்கு தகுந்ததை விட கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அது நம்ம வந்து மெயின் டாட்டை நம்ம கம்மி பண்ணி வச்சாலே அவங்களுக்கு சரியாக இருக்கும் இல்லையா, அந்த மெத்தடே அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக கொண்டு வந்துட முடியும் அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே. இந்த ப்ளவுஸை போடும்போது அவங்க பாடியில் எந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் அவங்க உணர்கிறாங்க, இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களா, இல்லை எந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்கள வந்து நான் இந்த ப்ளவுஸை நான் போட்டு காமிக்க சொல்லி சொன்னேன். இது பார்த்தீங்க அப்படின்னா போட்டு அவங்க காமிச்சாங்க. காமிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லலாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு இருந்துச்சு. ஸ்ட்ரெயிட் கட்டு தான் போட்டிருக்காங்க, இத்தனைக்கும் கிராஸ் கட் கூட போடலை, ஸ்ட்ரெயிட் தான் போட்டிருக்காங்க. கம்ஃபர்டபுளாக மீன்ஸ் கப்பு வந்து ஸ்ட்ரெயிட் கட் போட்டதுனால வந்து கப்பு வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிது. நல்லா எம்போசிங்காக அந்த மாதிரியெல்லாம் இல்லை, ஒரு நார்மலான லுக்கு. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்க வந்து இன்னர் போடாதவங்க, அவங்க வந்து இன்னரே வந்து யூஸ் பண்ணுறதில்ல. மேபி அதனால் கூட இந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் வந்து கம்மியாகவும் பேக் வந்து அதிகமாக வச்சு போடுறாங்களா அப்படிங்கிறது கூட எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் ஒன்று நம்ம பார்த்துருக்கோம், ஒல்லியானவங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பேக்கை காட்டிலும் ஃப்ரண்ட்டு வந்து அதிகமாக வச்சு போடுறவங்க, அவங்களும் இதே மாதிரி இன்னர் யூஸ் பண்ணாதவங்க தான். நான் வந்து அது சம்மந்தமான ஒரு வீடியோ கூட நான் வந்து போட்டிருக்கேன், அதே மாதிரி நம்ம கட் பண்ணியும் நான் காமிச்சிருக்கேன். வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து கம்மியாக பேக்கு வந்து அகலமாக, ரொம்ப நல்லா அகலமான பேக்கில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி கூட காட்டுறேன். நெக்கெல்லாம் வந்து ரொம்ப டீப்பு அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட முடியல, ஒரு அளவு தான் டீப்பாக இருக்குது. பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21 inch பக்கம் இருக்குது, கிட்டத்தட்ட 20-21 inch இருக்குது, இந்த அளவுக்கு அகலமாக இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸ் அவங்க எனக்கு போட்டு காட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி வந்து இப்படி தூக்கிட்டு நின்றுச்சு, இந்த அளவுக்கு வந்து இப்படி தூக்கிட்டு ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாக சுருக்கு நான் பார்த்தேன். பட் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவங்க வந்து அதை பற்றியெல்லாம் அவங்க ஒன்றும் பெருசாக கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஆனால் யாராவது அந்த ப்ராப்ளத்தையும் சரி பண்ணி தைச்சு கொடுத்தா அவங்களுக்கு ஓகே தான். ஆனால் அது வந்து அவங்க இன்னர் போடாததுனால அதுவே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க. பின்னாடியெல்லாம் வந்து யாரும் அவங்களுக்கு பார்த்து சொல்லலை அங்கே சுருக்கடிக்குது அந்த மாதிரி. இப்போ நான் வந்து கவனித்தப்போ நான் சொன்னேன், அக்கா இந்த மாதிரி பின்னாடி இவ்வளோ தூரம் சுருக்கமாக இருக்குது இந்த ப்ளவுஸில், ஆனால் நீங்கள் இதுதான் சரியாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஆமாம்மா, அது சுருக்கமாக இருந்தாலும் எனக்கு முன்னாடி பகுதியெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு உடனே இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு அவ்வளோ ஒன்றும் திருப்திகரமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் வந்து அவங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்தேன். அப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு ப்ளவுஸோடைய இந்த பின் பகுதிக்கும் அவங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை.
இந்த பிளவுஸில் இருந்து ஒரு சில முக்கியமான மெஷர்மெண்ட்ஸை மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி பாடி மெஷர்மெண்ட்டை வந்து நான் எடுத்து பார்த்தேன். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் செஸ்ட்டு, மிடில் செஸ்ட்டு, வெயிஸ்ட்டு, ஆர்ம் ஹோல் வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து அந்த அண்டர் ஆர்ம் கெடுப்போம் இல்லையா அந்த அடிக்கை சுற்றளவு அது எடுத்திருக்கேன். அப்புறம் கப் ஷேப் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நான் வந்து உங்களுக்கு நீங்கள் இன்னரும் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறீங்க, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நான் கிராஸ் கட் போட்டு கொடுக்குறேன், அப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அப்பர் செஸ்ட்டு 36 தான். 36 அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு சொன்ன மாதிரி பேக்கில் வந்து 21 பக்கம் இருந்துச்சு இல்லைங்களா. 21 எங்கே இருக்குது, 36 எங்கே இருக்குது, ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு மெஷர்மெண்ட்டு தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேபி கரெக்டாக இருக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் பாருங்கள் கரெக்டான அளவு இருக்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இப்படி இழுத்து பார்க்கும்போது 9.5 இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் 9.75 வச்சுருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டினுடைய அளவு வந்து நம்மளுடைய பாடி மெஷர்மெண்ட் எடுத்த மெஷர்மெண்ட்டோட வந்து மேட்ச் ஆகுது, ஆனால் பேக் வந்து சம்மந்தமே இல்லை. ஸோ இந்த மாதிரி கேப் இருக்குது. ஸோ நான் இவங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு நார்மலாக நம்ம வந்து 4 போட்டு கட் பண்ணுவோம் இல்லையா, 4 மடங்காக போட்டு நம்ம கட் பண்ணுவோம். இது நம்ம மெத்தடு தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதே மெத்தடில் இவங்களுக்கு ஒரு பிளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடுப்பகுதியில் கேப்பு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கூட அந்த மெத்தடு செட் ஆகுதா பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இவங்களோட பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அவங்கக்கிட்டே நான் சொல்லியிருக்கேன். நான் இந்த மெஷர்மெண்ட்டு படி ஃபாலோ பண்ணலை, ஒரு சில மெஷர்மெண்ட்டை மட்டும் இதிலேருந்து நான் எடுத்துக்கிறேன், மற்றது எல்லாமே நான் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் இங்கேயே வந்து போட்டு பார்த்துட்டு எனக்கு என்ன ப்ராப்ளம் இல்லை சரியாக இருக்கா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மெஷர்மெண்ட்டு எடுத்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு தான் இந்த பிளாக் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்னும் அவங்க வந்து போட்டு எனக்கு காமிக்கலை, அவங்க இன்னும் வரலை. இன்னும் இதுக்கு வந்து ஹூக்கெல்லாம் வைக்கணும். இதுக்கு வந்து நான் வந்து பைப்பிங் பண்ணியிருக்கேன், நார்மல் உருட்டு பைப்பிங் பண்ணியிருக்கேன், சன்னமாக பைப்பிங் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. அவங்க பைப்பிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. மற்றபடி வந்து கப் ஷேப்பு எல்லாமே வந்து நான் வந்து இந்த இதில் எடுத்த மெஷர்மெண்ட் படி வச்சுருக்கேன். மற்ற ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ், ஸ்லீவோட லென்த்து, ஸ்லீவோட ரவுண்டு, நெக்கினுடைய இறக்கம், முன்னாடி நெக்கு பின்னாடி நெக்கினுடைய இறக்கம், அது எல்லாமே வந்து இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து அவங்க போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அப்படி நம்மளுக்கு இந்த ப்ளவுஸ் நம்ம மெத்தடை மாற்றி செஞ்சுருக்கோம் இல்லையா, இந்த மெத்தடு வந்து அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு தெளிவு கிடைக்கும். இந்த சென்டரில் வந்து இந்த அளவு வந்து கேப் விட்டு போடுறவங்க என்ன ங்கிறத நம்ம இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு ஐடியா கிடையாது. அதை வந்து கொடுத்தா அவங்க நல்லா தான் இருக்குமாங்கிறத கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம்பல்சரி இதே பண்ணி ஃபிட்டிங் கிடையா இல்லை நம்ம ஸ்டைலில் போட்டு நம்ம பண்ணியிருந்தா கூட கரெக்டான அப்படிங்கிறத நம்ம ஒரு ட்ரையலாக எடுத்து நம்மளும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக அந்த கஸ்டமர் வந்து போட்டு காமிச்சதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்சால் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு பேக் சைடு மட்டும் நான் வந்து வீடியோ எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஒத்துக்குவாங்களான்னு தெரியல, நான் வீடியோ எடுக்க முடியுதான்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதா அப்படிங்கிறதாகவும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட கண்டிப்பாக நான் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.